கோவைக்காயில் என்னென்ன மருத்துவ குணங்கள் இருக்கின்றது என்பதை பார்ப்போம். கோவைக்காயின் இலைகள், தண்டு, வேர், காய், கனி என அனைத்து பாகங்களும் மருத்துவ பயன்களை கொண்டது. இவை தோல் நோய்கள் ஆகியவற்றை குணப்படுத்தும் ஆற்றல் கொண்டது. நீரிழிவு நோய்க்கு கோவைக்காய் நல்ல பலனை அளிக்கிறது. நீரிழிவு நோயாளிகளின் இரத்தத்தில் சேரும் சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தும் எனவும் நிரூபிக்கப்பட்டுள்ளது. பரம்பரை காரணமாக நீரிழிவு நோய் இருப்பவர்கள் கோவைக்காயை 30 வயது முதலே உணவில் சேர்த்துக் கொண்டால் நல்லது. நீரிழிவு நோய் வராமல் தடுக்கலாம். கோவைக்காயை வாரம் 2 நாள் உணவில் சேர்த்தால் வாய்ப்பும் குணமாகும். பச்சையாகவே கோவைக்காயை மென்று துப்பிவிட்டாலே வாய்ப்புண் ஆறிவிடும். ஒரே ஒரு கோவைக்காயை எடுத்து மோருடன் அரைத்து குடித்தாலும் மேற்சொன்ன பலன்களை பெறலாம். கோவை பழம் கபத்தை உண்டாக்கும். சீக்கிரத்தில் ஜீரணமாகாது. ஆனால் மூச்சு இறைத்தல், வாந்தி, வாய்வு, ரத்த சோகை, பித்தம், காமாலை முதலிய பிரச்சனைகளை குணப்படுத்த வல்லது. கடிகளால் ஏற்பட்ட காயங்களின் மீது கோவை இலையை அரைத்து வைத்து கட்டினால் புண் விரைவில் ஆறிவிடும். கோவைக்காய் பித்தம், இரத்தப்பெருக்கு, வாயு, வயிற்றில் உள்ள பூச்சி ஆகியவற்றிற்கு நல்ல மருந்தாகும். ஆகவே கோவைக்காயின் நன்மை அறிந்து அதன் பலன்களை பெறுங்கள்.